வணக்கம். இந்த வீடியோவில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதில் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுல திலக ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் குழகன் ஆனந்த ஜித்தன் நல்லூர் காவலன் நல்லூர் அடியார் காதலன் நல்லூர் கந்தசாமியார் பரியேறி வாரார் சொல்லிட்டு இப்படி முருகன் கோயிலுக்கு முன்னால முருகப்பெருமான் வேட்டைக்கு போறதுக்கு முன்னால சொல்லக்கூடிய இந்த வாக்கியங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த கோயிலை பத்தி நல்லூர் கந்தசாமி கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இலங்கையுடைய தலைப்பகுதியில வடக்கு மாகாணத்துடைய முனையில யாழ்ப்பாண மாவட்டத்தில் எட்டி பிடிச்சோம்னா ராமேஸ்வரத்தை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தூரத்தில் இலங்கையுடைய மிக முக்கியமான இந்து கோயிலா இந்த நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி பழனி திருச்செந்தூர் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இலங்கையில நல்லூர் கந்தன் தான் காவடி மேல காவடி பார்க்கிறவர். உள்ளூர் வெளியூர் வெளிநாடு இப்படி ஏகப்பட்ட தமிழ் குடிகளுக்கு புலம்பெயர்ந்த கொடிகளுக்கு ஆணிவேரா இருக்கிறவர் இந்த முருகப்பெருமான் தான். இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. எப்படி இந்த கேரளத்து கோயிலுக்குள்ள எல்லாம் போகும்போது மேல் சட்டை இல்லாம போவோமோ அப்படித்தான் இந்த கோயிலுக்குள்ள போக முடியும். இங்க கருவறையில ஒரு வேலை தான், முருகப்பெருமானுடைய ஒரு வேலை ஆயுதத்தை தான் சாமியாக வச்சு இங்க கும்பிட்டு வராங்க. கோயிலை பார்க்கிறப்பவே நம்ம பிரமிச்சு போயிடுவோம். அப்படியே தேவலோக சிற்பி வந்து செதுக்கின மாதிரி அப்படி ஒரு நேர்த்தியாக இந்த கோயில் இருக்கும். உத்து பார்க்க பார்க்க ஒரு பக்கம் நமக்கு ஆச்சரியம் வருது அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் இது நம்ம ஊர் முருகன் கோயில் மாதிரி இல்லையே, எல்லாமே ரொம்ப தெளிவான கொஞ்சம் கூட குத்தங்குறை இல்லாத புதுசா பார்க்க பார்க்க புதுசா இருக்கக்கூடிய கட்டுமானமா இருக்கே அப்படின்னு தோணும். இந்த நல்லூர் கந்தசாமியுடைய கோயில் எப்ப கட்டப்பட்டுச்சு, எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலங்கையில இருக்கக்கூடிய இந்து கோயில்கள்ல ஆறு கால பூஜைகள் நடக்கக்கூடிய ஒரே கோயில் அப்படின்னு பேர் வாங்கி மற்ற கோயில்களுக்கெல்லாம் மற்ற இந்து கோயில்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நேரம் தவறாம பூஜைகள் நடக்கக்கூடிய இந்த நல்லூர் கந்தசாமி கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னால இருந்தே இருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயில் 1734 வாக்கில் கட்டப்பட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய திருப்பணிகள் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இதுக்கு முன்னால இருந்த கோயில் 1620களில் போர்ச்சுகீசியர்கள் படையெடுத்து வந்து இந்த இலங்கைய யாழ்ப்பாணத்தை பிடிக்கும் போது அங்க இருந்த அந்த பிரம்மாண்டமான முருகப்பெருமானுடைய கோயிலை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அதிலிருந்து கிடைச்ச அந்த கோயில் இருந்து கிடைச்ச கல்லை எல்லாம் வச்சு யாழ்ப்பாணத்தில் போர்ச்சுகீசியர்கள் கோட்டை கட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வேற்றுமத கோயில் ஒன்றையும் அவங்க கட்டியிருக்காங்க. இப்படியாக நல்லூர் கந்தசாமி கோயில் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, 3 தடவை இதுக்கு முன்னால நல்லூர் கந்தசாமி கோயில் இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. முதன் முதல்ல இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 12-13 நூற்றாண்டுகள்ல கட்டப்பட்டுச்சுங்கிறாங்க. சில இடங்களில் 948 வருஷத்திலேயே இந்த கோயிலானது கட்டப்பட்டுருச்சு அப்படின்னு வரலாற்று சுவடுகள் இருக்கு. சரி, இந்த கோயிலை முதன் முதல்ல யார் கட்டினாங்க, ஒரு இந்து கோயிலை சிங்கள நாட்டுக்குள்ள இலங்கையில் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கூழங்கையன் சொல்லப்படக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி யாழ்ப்பாணத்தை ஆட்சி பண்ணி வந்திருக்காரு. இதில் ஒரு நல்ல ஒரு வரலாற்று கதை இருக்கு, நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த யாழ்ப்பாண அரசு அப்படிங்கிறது தமிழ் மொழியை அதிகார மொழியாக ஆட்சி மொழியாக வச்சிருந்த ஒரு அரசாங்கம். அந்த சிங்கள நாட்டுக்குள்ள பாண்டியர்கள் சோழர்கள் இவங்கெல்லாம் நிறைய முறை படையெடுத்து போயிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி 948 வாக்கில் கூழங்கையன் சொல்லப்படக்கூடிய அவரை ஆரிய சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாங்க. இன்னும் சில இடத்துல பாண்டியராசா, நம்முடைய தமிழ்நாட்டு பகுதியில் மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பாண்டியராசாவுடைய மகன் ஒரு இளவரசன், அவனை கூப்பிட்டு வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த இலங்கையுடைய தலைப்பகுதியில் அவனை சிற்றரசனாக வச்சு அவன் தன்னுடைய அப்பாவுடைய ஆட்சிக்கு கீழ இந்த பகுதிகள் ஆட்சி பண்ணி வந்தான்னு சொல்றாங்க. இன்னும் சில இடங்கள்ல பாண்டியர்களால நியமிக்கப்பட்ட ஒரு சிற்றரசன் இங்க இருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இங்க இருந்து பாண்டிய நாட்டுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஒரு சமயத்துல இந்த வடக்கு பகுதிகளை பூரா ஆட்சி பண்றதுக்கு ஆள் இல்லையன்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் கிட்ட போய் வேண்டி விரும்பி ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இங்க ஆட்சிக்கு நிப்பாட்டினாங்க அப்படின்னு நிறைய வரலாற்று கதைகள் சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு கை ஒச்சமாக இருந்த அதனால கூழங்கையன் அப்படின்னு பேர் வாங்கியிருந்த அந்த ராசாவுக்கு
அவருக்கு ஒரு மந்திரி இருக்காரு. அந்த மந்திரியோட பேரு புவனேகவாகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரி அவர் தான் இந்த கோயிலை கட்டினாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இல்லை இல்லை, இந்த யாழ்ப்பாண அரசு கூட அந்த ஆட்சி கூட சண்டை போட்டு ஸ்ரீ சங்கபோதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருக்கும் புவனேகவாகு அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அந்த மன்னன் செண்பக பெருமாள் அப்படிங்கிற அந்த மன்னன் தான் 1450 1467 வாக்கில் இந்த கோயிலை கட்டினாரு அப்படின்னு இருவேறு கருத்துகள் சொல்லப்படுது. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இதை தொட்டு நிறைய சுவடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் இருந்த பழைய புஸ்தகம் கைலாய மாலை வைபவ மாலைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தமிழ் புத்தகங்கள்ல இருந்து நல்லூர் கந்தசாமியுடைய கோயில் ரொம்பவே பழமையான கோயில், பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் அப்படின்னு மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இலங்கையில மத்திய பகுதிகள் வரைக்குமே இந்த யாழ்ப்பாண அரசானது பிடிச்சு வச்சு ஆட்சி பண்ணப்பட்டிருக்கு. 1300 வாக்குல மத்திய பகுதி வரைக்குமே இலங்கையை பிடிச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் இந்த அரசாங்கமானது சுருங்கி போய் இன்னைக்கு காணாம போயிருச்சு. இப்படிப்பட்ட தமிழர்களால் ஆட்சி பண்ணப்பட்டு வந்த இந்த யாழ்ப்பாண அரசுடைய தலைநகரமாக இந்த நல்லூர் இருந்துச்சுன்னும், அதுல அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த மிகப்பெரிய நல்லூர் கந்தசாமி கோயில் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இந்த கோயிலில் ஆடு கோழி எல்லாம் கூட பலி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பிற்காலத்தில் வந்த ஆறுமுக நாவலர் 1822 to 1879 வாழ்ந்த இலங்கை தமிழர், ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர், இவர் பிறந்த இடம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கமே இதே நல்லூர், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்லூர்லேயே பிறந்திருக்காரு. நிறைய தமிழ் நூல்களை சுவடிகளில் இருந்து புத்தகமாக பதிப்பிச்சு கொடுத்திருக்காரு. இவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் புரட்சியாளராக சைவ சித்தாந்தியாக இருந்ததுனால இந்த கோயில்ல ஒரு காலகட்டத்தில் எல்லாம் மடாலயம் போல இருந்த இந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமா ஆகம விதிப்படி சிற்ப சாஸ்திரப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அளவுல நல்லூர் கந்தசாமி கோயில புதுப்பிச்சு நடைமுறைகளை எல்லாம் மாற்றி கொடுத்தவர் ஆறுமுக நாவலர் ஐயா தான். இந்த கோயில்ல கிழக்கு தெற்கு வடக்கு இப்படி மூணு திசைகள்ல மூன்று கோபுரங்கள் இருக்கு. இதுல கிழக்க இருக்கக்கூடிய கோபுரம் மட்டும் அஞ்சு நிலை கோபுரங்களாக இருக்கு. ஆனா தெற்கையும் வடக்கையும் இருக்கக்கூடிய கோபுரங்கள் ஏழு நிலை கோபுரமாக இருக்கு. இதுல கிழக்க இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு பக்கத்துல அழகான வேலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு தோரண வளைவு இருக்கு. தெற்க இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு பக்கத்துல ஒரு அருமையான குளமானது இருக்கு. தமிழ்நாட்டுல எப்படி முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன்கள் நடக்குமோ, காவடி எடுப்பாங்க, பறவை காவடி எல்லாம் எப்படி எடுப்பாங்க, வேல் குத்துவாங்க, இப்படி எல்லா விதமான நேர்த்தி கடன்களும் இந்த கோயிலையும் செய்யப்படுது. இந்த கோயில்ல விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை, குழந்தை கிருஷ்ணன், சூரிய பகவான், சூளம், இப்படி நிறைய சுவாமிகளுக்கான தனித்தனி சன்னதிகள் இருக்கு. மூலவருடைய சன்னதிக்கு பின்னால உற்சவ மூர்த்திகளும் இருக்காங்க. இந்த ஆறுமுக சுவாமியுடைய உற்சவ மூர்த்தமானது ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம ஊர்ல இருந்து பார்க்கக்கூடிய முருகன் மாதிரி இல்லாம இவர் வெளிநாட்டு முருகன் அப்படிங்கிற உணர்வை அவர் கொடுக்கும்படியாக இங்க நடக்கக்கூடிய அந்த அலங்காரங்களாக இருக்கட்டும், இந்த கோயிலை கடைபிடிக்கக்கூடிய திருவிழாக்களாக இருக்கட்டும், நம்ம ஊர் மாதிரி இல்லாம ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டான ஒரு மேனரை நம்மளால பார்க்க முடியுது. வருஷா வருஷம் ஆடியிலையும் ஆவணி மாசத்திலையும் 27 நாட்கள் இந்த கோயில்ல பெரிய திருவிழா கொண்டாடப்படுது. ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த 6வது நாள்ல கொடியேற்றம் ஆரம்பிச்சு ஆவணி மாச அமாவாசையோட தீர்த்தவாரியோட அந்த திருவிழாவானது நிறைவுக்கு வரும். 24வது நாள் இந்த கோயில நடக்கக்கூடிய அந்த 27 நாள் திருவிழால 24வது நாள்ல தேரோட்டமானது மிக விமர்சையாக நடக்கும். திருவிழா காலங்கள்ல எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய தமிழர்களும் இந்த கோயில வந்து குமியுவாங்க. எல்லா கிருத்திகை தினங்களும் இந்த கோயில சிறப்பாக கொண்டாடப்படும். தைப்பூசம், மார்கழி திருவாதிரை, கந்த சஷ்டி, இப்படி நிறைய விழாக்கள் இந்த கோயில நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோயில் தினமும் அதிகாலை 4:30 திறந்துருவாங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமான திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி எழுப்பி அதுக்கப்புறமா அவருடைய பூஜைகள் நடக்கும். சாயங்காலத்தில் பள்ளியறை பூஜை அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி முருகப்பெருமான ஊஞ்சல்ல வச்சு ஒரு சின்ன மஞ்சத்தில் வச்சு அவரை தூங்க வச்சு கொண்டு போய் பள்ளியறை பூஜையை முடிச்சு பக்தர்களை எல்லாம் தரிசிக்க வைப்பாங்க. காலையில இந்த கோயில் சீக்கிரம் திறந்துட்டாலும் காலையில 4:30 இருந்து மதியானம் 12 வரைக்கும் திறந்துருக்கும். அதுக்கப்புறமா சாயங்காலம் 4:00 திறந்து 5:45 இந்த கோயிலை பூட்டிடுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் நம்ம இப்படி முருகப்பெருமான கும்பிடுறது பெரிய விஷயம் கிடையாது. இலங்கை தமிழர்கள் இந்த மரபை, முருகப்பெருமானுடைய வழிபாடை விடாம அவங்க எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக மாவிட்டபுரத்தில் ஒரு முருகப்பெருமானுடைய கோயில் இருக்கு. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கந்தனை மாவிட்டபுரம் கந்தனை அபிடேக கந்தன் அப்படின்னு சொல்றாங்க. செல்வ சந்நிதி முருகனை அன்னதான கந்தன் சொல்றாங்க. இந்த நல்லூர் கந்தனத்தா அலங்கா
கங்காரா கந்தன் அப்படின்னு இந்த வரலாறுகள் எல்லாம் தமிழ் வரலாறுகள் எல்லாம் சிறப்பாக பாடியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிசயங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், போர்ச்சுகீசியர்கள் 1620 இந்த நல்லூர் கோயிலில் இருந்த கோபுரங்களாக இருக்கட்டும் சிற்ப அலங்காரங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாகறாங்க. அந்த சமயத்தில் இந்த கோயிலுடைய பாதுகாப்பாளராக இருந்த சங்கிலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைவ பண்டாரம், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய செப்பு சாசனங்கள், விதானங்கள், திரு ஆபரணங்கள் இதையெல்லாம் தூக்கிக்கிட்டு மட்டக்களப்புக்கு ஓடி போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருந்த குருக்கள் எல்லாம் அங்கே இருந்த நிறைய விக்கிரகங்கள், தாமிர விக்கிரகங்கள் இதையெல்லாம் பூதராயர் கோயிலுக்கு கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் இருந்த குளத்தில் புதைச்சி வச்சுட்டு நீர்வேலிங்கிற இடத்துக்கு ஓடி போயிருக்காங்க. இதுக்கப்புறமா பல வருஷங்களுக்கு அப்புறமா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா இதெல்லாம் மறைஞ்சு போய் கிடக்கும் போது வானத்தில் இருந்து ஒரு ஒளி உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. 1793 வருஷத்தில் நல்லூர் கிருஷ்ண ஐயர் அப்படிங்கிறவர் தான் அந்த காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி ஒரு ஓலை கொட்டில் போட்டு அதுக்குள்ள ஒரு வெள்ளி வேலாயுதத்தை மட்டும் வச்சு பூசை பண்ணி வந்திருக்காரு. அப்படி ஓலை குடிசை போட்டு சாமி கும்பிட்டு வந்த காலகட்டத்திலேயே எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் கந்தபுராண படிப்பானது இந்த இடத்துல நடந்து வந்திருக்கு. இந்த கோயிலில் கால் பதிக்காத தமிழனே இலங்கையில் இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக இந்த கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல அத்தனை சனமும் கூடி நின்று சாமியை சிறப்பாக கொண்டாடி வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.